அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, நாடு செல்லக்கூடிய நிலை பற்றிய வீடியோக்களை கடந்த 2 ஆண்டுகளாக பார்த்துட்டு வர்றீங்க. அந்த வரிசையில நாடு செல்லும் நிலையில் ராகு கேது பயிற்சி 2022 நடக்குது. இந்த ராகு கேது பயிற்சி 1.5 ஆண்டுகள், அதாவது மேஷத்துல ராகு பயிற்சி ஆகிறார், துலாத்துல கேது பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி 1.5 ஆண்டுகாலம் நீடிக்குது. எப்போ டிரான்சிட் நடக்குது? 12/4/2022, அதாவது ஏப்ரல் மாதம் திருக்கணித பிரகாரம். வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 21 மார்ச்ல நடக்குது, சரிங்களா? அப்போ இதுல இருந்து ஒரு 1.5 வருஷ காலத்துக்கு ராகு கேது அப்படிங்கிற இந்த கோள்கள் இந்த மேஷத்திலையும் இந்த துலாத்திலையும் இருக்கும்போது என்னென்ன பலன்களை நம்ம நாட்டுக்கும், அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும், அதுக்கப்புறம் வந்து உலக அளவில் ஒரு சில தாக்கங்கள் எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அது போக ஒவ்வொரு மாதமும் அந்த நாடு செல்லக்கூடிய நிலையில வீடியோவில் விரிவாக சொல்றேன். இது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயமாக இதை எடுத்துக்கங்க. இதை நான் நிறைய விஷயங்களை எழுதி வச்சுக்கிறேன், அதனால வந்து அதை ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த மேஷம் அப்படிங்கிறது வந்து செவ்வாவோட வீடு. செவ்வாவோட வீட்டை ராகு இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த தொற்று, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்புறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வா வீட்டை ராகு இருக்கும்போது இன்னுமே வந்து அதிகப்படுத்துறதுக்கு உண்டான அமைப்புகளே அதிகம். அப்படிங்கிறப்போ இந்த தொற்று, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இன்னுமே அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் விட்டு விட்டு தான் போகும். அப்படின்னா அடுத்தது எப்பங்க பிரச்சனைகள் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே இது வந்து நம்ம கூட வாழ்ந்துதான் பழகணும். அதாவது வந்து இந்த தொற்றுங்கிற விஷயத்தோட இனி வாழ்ந்துதான் பழகிறதா இனி வந்து ஒரே தீர்வு. அதனால இதுல உயர்றதும் கீழே இறங்குறதும் தான் இனி பேசுற மாதிரி இருக்கும். அப்ப திரும்பவும் பெரிய லாக்டவுன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது. அதாவது இந்த ஒரு சரியா சொல்ல போனா வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்துல இருந்து நவம்பர் மாதத்திற்குள்ள கொஞ்சம் ஒரு திரும்பவும் ஒரு எண்ணிக்கை சரளமாக உயர்வது அப்படிங்கிறது இருக்கு. குறிப்பாக என்னோட கணக்குக்குள்ள இந்த துலாத்துல கேது இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த சைனா, ஜப்பான் இந்த 2 இடத்துலையும் பாத்தீங்கன்னா அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இல்லைன்னா இந்த சவுத் ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்க கண்டத்துல வந்து வியாதிகள், புதுசாக ஒரு வைரஸ் வர்றதுக்குள்ள அமைப்புகள் அதிகமாக இருக்கு. அப்போ இந்த 3 நாடுகள்ல இருந்து புதுசாக ஒரு வைரஸை ஃபார்ம் பண்றது இல்லைன்னா அந்த அதனால் வந்து உலக நாடுகள் கொஞ்சம் அச்சுறுத்தல் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த துலாத்துல கேது இருக்கும்போது வாய்ப்புகள் அதிகம்ங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த தொற்று, இந்த மாதிரி விஷயங்கள். இது போக அடுத்த வருடம் ஜூலை மாதத்துல இருந்து, கரெக்டா சொல்ல போனோம்னா அது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அதாவது 2023 ஜூலை இருந்து செப்டம்பர் திரும்பவும் ஒரு பிரச்சனை திரும்பவும் கிளப்புறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இந்த திரும்பவும் இதே இந்த 3 இடத்துல தான் நீங்க கணக்கு பண்ணிக்கிங்க. அப்போ நம்மளுடைய நாட்டுக்குள்ள வந்து இது வந்து ஒரு சின்ன பகுதி நேர ஒரு ஊரடங்கு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குமே ஒழிய நமக்கு பிரச்சனை இல்லை. சரி, அடுத்ததாக போர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசும்பொழுது இப்போ இருக்கக்கூடிய இந்த ரஷ்யா உக்ரைன் போரை வந்து முன்னாடியே கணிச்சிருந்தோம். ஏன் அப்படின்னா சனி செவ்வாய் சேர்க்கையை வந்து நம்ம முன்னாடியே கணக்கு பண்ணியிருந்தோம், அதை வச்சு தான் நம்ம போட்டிருந்தோம். அப்போ இந்த முழுமையாக இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவே வந்து கையை ஓங்கிட்டு தான் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியுது. அப்போ இந்த இடத்துல அடுத்ததாக இந்த ராகு கேது பேச்சியால் வேற வேர்ல்டு வார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வருவதற்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை. ஆனால் கடும் பொருளாதார சிக்கல்களை ஒவ்வொரு நாடும் சந்திக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. ஆனால் இந்திய அளவில் எடுத்தோம் அப்படின்னா ஒரு சேஃபான ஜோன்ல தான் இந்தியா இருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்தியாவுக்கு இங்கே பாதிப்புகள் பெருசாக இல்லை என்றால் நம் மகரத்தை இந்தியாவாக தான் எடுத்திருக்கிறோம். அந்த அதனால எனக்கு வந்து இந்த சனியினுடைய இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலை, அடுத்ததாக வக்கிரமாக போகக்கூடிய சனியினுடைய நிலை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு விஷயத்தை நோக்கி தான் போகும். இந்த மாதிரி அச்சுறுத்தல், அமெரிக்காவுடைய அச்சுறுத்தல், மற்ற நாடுகள் அச்சுறுத்தல், அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இருக்காது. அடிக்கடி சைனா கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்து கொடுத்துட்டு போயிட்டு இருக்குமே ஒழிய மற்றபடி பெரும் துன்பங்களை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொற்றுகள், இந்த மாதிரி விஷயங்கள் ஏஸ் யூஷுவல் இங்க இந்தியாவில் சொல்ற மாதிரியே தான் ஏற்படும். ஆனாலும் பெருசா அச்சப்பட வேண்டிய தேவையெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அடுத்தது அமெரிக்கா அப்படிங்கிற எடுக்கும்போது இந்தியாவை காட்டிலும் கொஞ்சம் அதிகமான பாதிப்புகளை திரும்பவும் உயர்வு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது நான் சொன்ன பீரியட்ல இருக்கும். அப்போ அவர்களுக்கு நான் சொல்றதுன்னா அமெரிக்காவுக்கு இந்த செப்டம்பர் மாதம் வந்து கொஞ்சம் கடுமையானதாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செப்டம்பர் நவம்பர் வரைக்கும் அமெரிக்காவில் கொஞ்சம் திரும்பவும் தொத்துகள் உயர்வாகிறது, இதெல்லாம் விஷயங்கள் இருக்கு. அதே ஜப்பான், சவுத் ஆப்பிரிக்கா, இந்த சைனா, இந்த கண்ட்ரிலெல்லாம் இன்னும் அதிகமான அழிவுகள், இன்னும் அதிகமான வந்து உயிரிழப்புகள் நடப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் என்னோட கணக்குக்குள்ள வர்றது, சரிங்களா? சரி, அடுத்ததாக வந்து இந்த மேஷம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு முதல் வீடு. இது கட்டளையிடக்கூடிய வீடாக இருக்கிறதுனால உலகத்தையே ஆட்டி வைக்கக்கூடிய தலைவர்னு எடுத்துக்கலாம், உலகத்தையே ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு தீய தலைமையும் எடுத்துக்கலாம், ரெண்டையுமே எடுத்துக்கலாம். அதாவது ஒரு நல்ல தலைமையும் எடுத்துக்கலாம், தீய தலைமையும் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா
இந்த மேஷத்தை உலகத்தையே ஆட்டுவிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எடுக்கும்போது அவர்கள் பிரபலமான ஒரு ஒருத்தர் மரணம் அடைகிறதுக்கு வாய்ப்புகளை இந்த ராகு ஏற்படுத்தும், சடன் டெத் அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி முக்கியமான தீவிரவாதிகள், முக்கியமாக வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்தியா வந்து தம் உலக நாட்டுக்கு அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய ஒரு மாஃபியா, இவங்களும் வந்து அழிவாங்க. அப்ப இரண்டு பக்கமே சாய்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகு செய்யுங்கிறது ஒரு பொதுவான விதியா இருக்கு. அதை தான் நான் சொல்றேன். அந்த துலாம் அப்படிங்கிறது வந்து சுக்கரனோட வீடா இருக்கறனால இந்த சுக்கரனோட வீட்டுல வந்து இந்த கேது இருப்பது, திடீர்னு அந்த திரைத்துறையில இழப்புகள் அப்படிங்கிறது பொதுவா நடந்துகிட்டு இருக்கிறதா. ஆனா இந்த அடுத்த 1.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த துலாத்துல இந்த கேது இருக்கும்போது மிக முக்கியமான ஒரு நடிகர், அது இந்திய அளவில் உயர்ந்த ஒரு நடிகராக இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா இது வந்து SRA இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பெயர் கொண்ட நடிகராக இருக்கலாம். இது ஒரு நாமகரணமாக இதை எடுக்கிறோம், புரியுதுங்களா? இது சா ரா, இது வந்து இந்த வரிசையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நடிகர். யாராவது ஒருத்தர் ரொம்ப தீவிரமான சிகிச்சை ஆகிறது அல்லது மாரகத்துக்கு சமான கண்டமாகிறதுக்கு இந்த ராகு கேதுனுடைய அமைப்புல, அதாவது இந்த கேது துலாத்தில் இருக்கும்போது சுக்கரனோட வீட்டில் இருக்கும்போது ஞானத்தை கொடுக்கும். எப்படி கர்நாடகாவில் ஒரு பேரதிர்ச்சிக்கு உண்டாக்குனாரோ அதே மாதிரி இந்த துலாத்தில் கேது சஞ்சரிக்கும் போது இந்திய அளவில், புரியுதுங்களா, ஒரு நல்ல ஒரு பெரிய அளவுக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்கிறவரு, இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இங்கே இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு அதிர்ச்சியான விஷயங்களை இந்த துலாத்தில் இருக்கக்கூடிய கேது கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் வந்து பொறுத்திருந்து கவனிக்கலாம். இது ஒரு நாமகரணமாக எடுத்து வச்சேன். இதான் வந்து எஸ் வரிசை, ஆர் வரிசை, ஏ வரிசையில் ஒரு இது ரொம்ப கொஞ்சம் பார்த்து நம்ம இதை வந்து நம்ம இப்போ பார்க்க முடியாது. 1.5 வருஷம் கழிச்சு இந்த வீடியோவை, அந்த நிகழ்ச்சி ஏதாவது நடக்குதா என்னங்கிறத பார்த்துட்டு அப்புறமா வரலாம். ஆனால் இது ஏதோ சைடு அப்படிங்கிற மாதிரில இருக்காது, முக்கியமான ஒரு ஆளாகவே இருப்பா, அப்படி அதை நம்ம ஆய்வு செய்யலாம். சரி, அடுத்ததாக வந்து இந்த இங்கே எல்லையில் வந்து போர் சம்பந்தப்பட்ட பதற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் வராது அப்படிங்கிறது தான் கணக்கு. இங்கே வந்து ஆயுதங்களுக்கு வேலை இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியாவை தாண்டி வேலை இருக்குதுன்னு வேணால் சொல்ல முடியும். இந்தியாவுக்கு வேலை இல்லை ஆயுதங்களுக்கு, ஆயுதங்களை எடுத்து போராடுறது எல்லையில் சில சில ஒரு விஷயங்கள் நடக்க ஏசுஷுவல் நடக்கிற விஷயமா தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. முக்கியமாக வந்து சென்னையில் வந்து 2022 இந்த வருடம், போன வருடம் 2021 என்ன நிலைமைகள் வந்ததோ அதே நிலைமைகள் இங்கே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஆனாலும் அதை விட ரொம்ப பெருசாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கனமழையில் சந்திக்கக்கூடிய ஒரு வெள்ளம், அதன் மூலியமாக ஒரு ரெஸ்கியூ அந்த மாதிரி தான் நடக்கும். இதோட சென்னை இதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அழிவுகள், பெரிய அளவுக்கு தாக்கங்கள் அப்படிங்கிறது இருக்காது. மேஷத்தில் இருக்கும்போது இந்த பார்த்தீங்கன்னா தீ விபத்துகள் அதிகமாகிறது, இந்த மாதிரி விஷயங்க தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெடிமருந்து தொழிற்சாலைகள் இந்த மாதிரி வெடிக்கிறது, இந்த அதனால் கொஞ்சம் பதற்றமாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, இதுதான் பார்த்துருக்கணும். அதே மாதிரி வேலூர், தருமபுரி, திருவண்ணாமலை, தருமபுரியில் சேலம் எடுத்துக்கலாம், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், வேலூர் இந்த இடத்துல வந்து ஒரு பெரும் கோரமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய டெத்தாக இருக்கலாம் அல்லது பாலியல் பிரச்சனைகளாக இருக்கலாம். ஏன்னா துலாத்தில் கேது இருக்குங்கிற சுக்கரனோட வீட்டில் கேது, இந்த மாதிரி பிரச்சனைகள் பரபரப்பாக பேசப்படுற மாதிரி இருக்கும். வேலூர், தருமபுரி, திருவண்ணாமலை இந்த ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து தமிழ்நாடு அளவில் பெரிய அளவுக்கு எதிரொலிக்கும், அதை அதிகமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இந்த சைனாவுடைய பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாமல் எங்கே வரும் அப்படின்னா இந்த அருணாச்சல் பிரதேஷ், அப்புறம் திபெத், இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கிவிடும். ஆனால் பேச்சுவார்த்தை நடக்கிறது, இப்படி பதற்றம் சூழ்நிலை உருவாகிறதோட சரி, மற்ற பெரிய பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆயுதம் எந்த கூடிய வகையில் போகாது அப்படிங்கிறத என்னோட கணக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இதை நான் சொல்லணும், என்ன அப்படின்னா இந்த துலாத்திலையும் மேஷத்துலையும் கேது இருக்கிற இதே காலகட்டத்தில் குரு இங்கே மீனத்துக்கு வர்றதுனால, இங்கே பார்த்தீங்கன்னா நீர் ராசிக்குள்ள அப்போ குரு ராகுவை நோக்கி போவதும் ராகு குருவை நோக்கி வர்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இந்த இடம் இந்தியாவுக்குள்ளே எந்த இடம்னா, இப்போ வந்து முன்னாடி ஹரித்வார், ரிஷிகேஷ், பார்த்தீங்கன்னா கேதார்நாத், பத்ரிநாத் இந்த இடத்துல எல்லாம் வந்து நீர் சம்பந்தப்பட்ட அழிவுகள் நடந்தது பார்த்தீங்களா, பெரும் மலைகள் இந்த மாதிரி. இப்போ திரும்பவும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வந்து அடுத்த 1.5 வருஷத்துக்குள்ள கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த மேஷம்ங்கிறதே வந்து அரசனோட வீடு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சூரியன் உச்சமாக இருக்காருல்ல, அந்த வீட்டுக்குள்ள ராகு வர்றார் அப்படின்னா அரசியல் தலைவர்கள் எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குறிப்பாக எனக்கு வந்து எந்த மாநிலத்தில் அந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் தலைவர் யாராவது ஒருவர் ரொம்ப தீவிர சிகிச்சை ஆகிறது, ரொம்ப ஒரு பெரிய அளவுக்கு சிக்கல்களை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குது. இதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த மேஷம் அப்படிங்கிறது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சில ஒரு ஏரியாவையும் குறிக்கும். அவங்க வந்து ஆட்சி பதவியில் இருந்தவங்க, இந்த மாதிரி வந்து முக்கியமான ஆட்கள் வந்து கர்நாடகாவில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வந்து
மிகவும் உயர் பொறுப்புல, அதாவது வந்து சொல்றது ரொம்ப மிக உயர்ந்த பொறுப்புல அரசியல் ரீதியாக இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல தீவிரமான சிகிச்சை எடுக்கிறதுக்கோ கர்நாடகாவில் வாய்ப்புகள் இருக்கு. இதை பொறுத்திருந்து கவனிக்கணும். ஏன்னா இது வந்து பொதுவான விஷயமாத்தான் எடுக்க போறது. ஆனா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃப் ஜோன்ல தான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இதை வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வந்து இவ்வளவுதான் என்னால இந்த இதுல எடுக்க முடிஞ்சது இந்த 10 நிமிஷம் வீடியோவில். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வந்து விரிவாக அந்த நாடு செல்லக்கூடிய நிலை வீடியோவில் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு சொல்றேன். இதை பொறுத்திருந்தா பார்க்க முடியும் என்ன நடக்குது அப்படிங்கிறது. இதை வந்து உடனடி இன்ஸ்டன்ட் கிடையாது. இது வந்து நம்ம 1.5 வருஷத்துக்கு உண்டான பலன்களை கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பொறுத்திருந்து கவனிப்போம் நண்பர்களே. நன்றி. நம் சிவாய்.